நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் வாருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏல் எசேர் ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏல் எசேர் ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. அப்போஸ்தலர் அதிகாரம் 11. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். அந்த காலத்தில் இந்த கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒன்றும் பிரமாதமான எந்த மொபைலோ வாட்ஸ்அப்பெல்லாம் இல்லாத நேரத்துலேயும் அங்கேயும் கிட்டத்தட்ட தகவல்கள் போய் சேர்ந்துருக்கிறத பார்க்குறோம். கடித போக்குவரத்து அந்த காலத்தில் இருந்திருக்குது. ரெண்டாவது, ஆட்கள் இந்த போகிற ஆட்கள் வர்ற ஆட்கள்கிட்ட கடிதங்களை கொடுத்து விடுவாங்க. வியாபாரிகள் கையில், வியாபாரிகள் அங்குமங்குமாக போகும்போது அவங்க கையில் கடிதங்களை கொடுத்து போய் சேர பண்ணுதல் அப்படின்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த வியாபாரிகள் தான் அந்த காலத்தில் ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி இருந்திருப்பாங்களோ, அல்லது அதுக்குன்னு ஒரு கொரியர் சர்வீஸ் தான் அந்த காலத்திலேயே இருந்துச்சான்னு தெரில. எப்படியோ அப்போஸ்தலரும் சகோதரர்களும் எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு. அப்போ பேதுரு எருசலேமுக்கு, இவர் இப்போ பேதுரு போகிறதுக்கு முன்னாலே அந்த செய்தி அங்கே போயிடுச்சு. பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதமெல்லாம் கூப்பிட்டு, நீர் எப்படி அங்கே போகலாம், நீர் எப்படி விருத்த சேதம் இல்லாதவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்வீர், அங்கே போய் எப்படி சாப்பிடுவீர்னு பண்ண. அப்போ பேதுரு காரியத்தை முதலேருந்து எல்லாம் விளக்கமாக அந்த தரிசனம் கண்டது, அவங்க பார்த்தது, அதுக்கப்புறம் அடித்து புசின்னு சொன்னது, நான் வேண்டான்னு அவர் வேண்டான்னு சொன்னதும், ஆண்டவர் சுத்தாமன் சொன்னது, பரிசுத்த ஆவியானவர் அவன் சந்தேகப்படாமல் போன்னு சொன்னது, அப்புறம் அந்த அந்த கொர்னேலியோ தரிசனம் கண்டது எல்லாம் சொன்ன உடனே, ஆமாம் அது மாதிரி நான் 15 வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதிர நம்மேல வந்து இறங்கின மாதிரி அவர்கள் மேலே வந்து இறங்கினார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அப்போது நான் நினைவு கூர்ந்தேன், அவங்களும் அபிஷேகம் பெற்றாங்க. அதனால் ஆமாம், தேவனை தடுப்பதற்கு நான் யார், அதனால் அவங்க ஞானஸ்தானமும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே 18 வசனத்தை இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தவுடனே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவள் அதை கேட்டபோது அமர்ந்திருந்து பதில் எதுவும் சொல்லாமல், அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே தேவன் எப்படி பேதுருவை ஆயத்தப்படுத்தினார் என்றும், எப்படி பேதுருவை பயன்படுத்தினார் என்றும், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த விருத்த சேதனம் இல்லாத ஆட்களை அங்கீகரித்தார்னோ கேள்விப்பட்ட போது மறுபெயர்ச்சி சொல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். இதே வார்த்தையை பவுல அப்போஸ்தலனும் திரும்ப ஒரு காலத்தில் சொல்கிறார், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். துக்கமானது லௌகீக துக்கம், அது வந்து மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகும். ஆனால் தெய்வீக துக்கமோ மனம் திரும்புதலை, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சேவா நிமித்தம் எழும்பின, அதோடு அந்த விஷயம் முடியுது. அடுத்து 19 இன்னொரு அடுத்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஸ்தேவா நிமித்தமாக எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவங்க எல்லாரும் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, வேறு யாருக்கும் சொல்லலை. பிணிக்கை நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் இவங்க போயிருக்கிறாங்க.
போய் யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷ சொல்லியிருக்காங்க. யார்? சிதறப்பட்டவங்க. இது சொல்லப்போனால் பெனிக்கே, சீப்ரு தீவு, அந்தியோகியா, இதுக்கெல்லாம் பவுலப்போசன் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த பகுதிகளில் எருசலேமிலிருந்து சிதறப்பட்ட சீசர்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ சீப்ரு தீவாரும் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து கிரேக்கருக்கு சொல்கிறாங்க. அது சொன்னது யார்? இந்த எருசலேம் சிதறப்பட்டவங்க யூதர்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறதான கேள்விப்பட்ட சிலர், யூதர்னு சொல்ல யாரோ ஒருத்தருக்கு, அவங்க கேள்விப்பட்டவங்க அது யூதர்களாக இருக்கணும், அவங்க கிரேக்கரோடே பேசி சுவிசேஷம் சொல்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாக சேர்ந்தாங்க. கிரேக்கர்கள் சேர்ந்தாங்க, யூதர்கள் சேர்ந்தாங்க. இங்கே செசரியா பட்டணத்தில் ஸ்தோத்திர விருத்த சேதனம் இல்லாத அவர்கள் சேர்ந்தாங்க. 22 எருசலேமில் சபையார் இந்த காரியங்களும் கேள்விப்பட்ட போது அவங்களுக்கு அந்த கேள்வி வருது. அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்ணபாவை அனுப்புகிறாங்க. பர்ணபா அந்தியோகி அனுப்புகிறாங்க. இது எந்த அந்தியோகியானா, ரெண்டு விதமான அந்தியோகியாக இருக்குது. ஒன்று இந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு அந்தியோகியாக இருக்குது, செசரியா பட்டணம் மேலே அது பக்கத்தில் ஒரு அந்தியோகியாக இருக்குது. இன்னொரு அந்தியோகியா அங்கே கடல் கடந்து அந்த பக்கம் போகக்கூடியதான ஒரு அந்தியோகியா பட்டணமும் இருக்குது. அந்தியோகிக்கு போக முடியும். பர்ணபாவை அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவன் சேர்றான். 23 அங்கே போய் பார்த்தா தேவனுடைய கிருபையை பார்க்குறான். எப்படி ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு, பலதரப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு, புறஜாதிய மக்களும் யூதர்களும் சேர்ந்து அங்கே ஆராதிக்கிறதான் பார்த்து அந்த கிருபையை கண்டானான். சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்மயமாக நிர்ணயமாக நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்கிறான். நீ கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருங்கன்னு புத்தி சொல்கிறான். இந்த பர்ணபாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் நல்லவன், அவன் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலே நிறைந்தவன், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கை கொண்டதற்கு காரணமாக இருந்தவன் பர்ணபா. இந்த பர்ணபா தான் இந்த அந்தியோகியாவுக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அவன் தான் சவுளை தேடி போகிறார். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த சவுளை முத முத பர்ணபா தான் தர்சு பட்டணத்துக்கு அனுப்பினார். அதனால் தர்சுக்கு போய் இவனை கண்டுபிடிக்கணும்னு போய் அவனை அங்கே தேடி பிடிச்சி அவனை பவுளை கண்டுபிடிச்சி அந்தியோகியாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இன்றைக்கும் பர்ணபாக்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேடி போகும் இதயம், ஆமென். தேடும்படி இன்றைக்கும் ஊழியக்காரர்களை தேடும் கண்களை உடைய பர்ணபாக்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. சரி, அவள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே, எங்கே அந்தியோகியா சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் அங்கே தான் வருது. கிறிஸ்தவங்கிற பேர் யாருக்கு வருது? அந்தியோகியாவில் புறஜாதிகள் அவளுக்கு கொடுத்ததான பெயர். அந்நாட்டில் எருசலேமில் சில தீர்க்கதரிசிகளும் அந்தியோகியாக வர்றாங்க. அவர்களில் ஒருவனாய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும்னு ஆவியானவரால் அறிவிக்கிறான். அப்படியே கிழவுதிராயனுடைய நாட்களில் உண்டாயிடுச்சான். அப்படி சீசரில் அவரவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அப்படியே பணத்தை சேர்த்து பர்ணபா சவுல் இந்த ரெண்டு பேருடைய கையில் கொடுத்து அங்கே இருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. பாருங்கள், பர்ணபா ரொம்ப விவரமான ஆள். எந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் சவுளை வேண்டான்னு விட்டாங்களோ அதே இடத்திற்கு மறுபடியும் பவுல் சவுளை ரெடி பண்ணி அங்கே தர்ம பணத்தோடு கூட அங்கே திரும்ப எருசலேமுக்கு அப்போஸ்தலத்திற்கு கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் பர்ணபாக்களை கர்த்தர் சபையில் ஸ்தாபனத்தில் எழுப்புவாராக. 12 தொடர்ந்து எது இந்த சம்பவம் முடிஞ்சது. இவங்க தர்ம பணத்தை எடுத்துட்டு அந்தியோகியாவிலிருந்து எருசலேம் போயிட்டாங்க. இப்போ எருசலேமில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன சம்பவம் தான். அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குறான். யோவானுடைய சகோதரனாக யாக்கோவை பட்டயத்தினாலே
அவன் கொலை செஞ்சிட்டான். யார்? இந்த ஏரோது. இந்த ஏரோது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இந்த யாக்கோபை, அப்போஸ்தலன் யாக்கோபை, யோவான் சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செஞ்சது யூதருக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு கண்டு, அப்படி யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக அன்றும் சரி இன்றைக்கும் சரி அரசியல்வாதிகள் யாரையோ ஒரு குழு ஒரு ஒரு குரூப்பை ஒரு 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 கூட்ட மக்களை பிரியப்படுத்துவதற்காக இன்னொரு கூட்ட மக்களை அடிமைப்படுத்துவதும் அவர்களை துன்புறுத்துவதும் இன்றைக்கும் தொடர்கிறது. அவன் பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்போது அது புளிப்பில்லாத பண்டிகையாக இருக்குது. கடைசியாக பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலில் வச்சிட்டான். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு ஜனகுமாரன் அவனை வெளியே கொண்டு வரலான்னு எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகள் வசமாக போகிறது. இதெல்லாம் ஒரு தீவிரவாதிக்கு கொடுக்குற மாதிரி, தீவிரவாதியை பிடிச்சி அடைச்ச மாதிரி பேதுருவை ஒரு தீவிரவாதி மாதிரி பிடிச்சி கிட்டத்தட்ட வகுப்புக்கு 4 போர்ச்சவன் 4 வகுப்புனா 16 போலீஸ்காரங்களை அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி, அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர்லாம் ஒழுங்கு பண்ணி ஜெயிலில் அடைச்சி பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. பெரிய தீவிரவாதி யார்? பேதுரு. எப்படி அன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் அப்படியே செய்கிறாங்க. அன்றைக்கு அவர்களை விடுவித்த ஆண்டவர் இன்றைக்கும் அப்படியே விடுவிக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலரை பயன்படுத்தினது போல இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். சரி, 5 வசனம். பேதுரு சிறைச்சாலில் அடைக்கப்பட்டு காக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணா, பரிந்து பேசி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும், பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும்னு அவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில், நாளைக்கு அவனை கொலை செய்யறதுக்கு இருக்காங்க, முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். 2 சேவர்கள் நடுவில் நித்திரை பண்ணுறான். அவன் பக்கத்தில் 2 சேவர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, கையில் செயின் போட்டிருக்கு. அவன் எந்திரிச்சானா அந்த 2 போர் சேவர்களையும் எழும்பணும், எழும்பி ஆகணும். அவங்க கையில் ஒரு செயினில் ஒரு மறுபரமும் மறுமுனை அந்த 2 போர் சேவர் கையிலையும் இன்னொரு முனை இவன் கையிலையும் கட்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பாருங்கள், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். காவற்காரர்களும் கதவுக்கு முன்னால் இருக்கிறாங்க. சிறைச்சாலை காது இவன்கிட்ட 2 பேர் வாசலில் இருக்கிறான், 4 பேர். அப்போது கத்தடி 4 பேர் எப்படி 4 வகுப்பு, ஒரு ஆளுக்கு 6 மணி நேரம், அவள் தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப்பு. அவன் வந்து அந்த நேரத்தில் கத்தடி தூதன் வந்து நிற்கிறான். ஓ ஹல்லேலூயா. அவன் வந்த உடனே அந்த அறை முழுசும் பெரிய வெளிச்சம், இருளாக இருந்த அந்த இடம் வெளிச்சம் ஆகுது. இந்த வெளிச்சம் அந்த காவல்காரர்களை ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலை. அவன் பேதுருவை விழாவில் தட்டி எழுப்புறான். சிச்சமே, நான் ஆட்கள்லாம் சில லைட்டு போட்டோன்னே சில ஆட்கள் தூக்கத்தந்து முடிச்சிருவாங்க, ஏ லைட் ஆஃப் பண்ணும்பாங்க. அது சில ஆட்களுக்கு இருக்கிற கிருபை. இவனுக்கு பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான், வெளிச்சம் வந்து ஒன்றும் இல்லை. விழாவில் தட்டினதுக்கப்புறம் தட்டின்னு இருக்கு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஒத்த அறை வச்சுருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். டப்புன்னு ஒரு அடி, அது சத்தம் கேட்டிருக்குமான்னு தெரில. எழும்பிட்டான். எழும்பினவுடனே சங்கிலி அவன் கையிலேருந்து அது கிளிங் அப்படின்னு கரண்ட் விழுந்துடுது. தூதனை நோக்கி உன் அறையை கட்டுங்கிறான், உன்னை ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறான், பாதரட்சியை தொடுத்துக்கொள்ள அங்கே தான் பக்கத்தில் செருப்பு இருக்குது, செருப்பை போட்டுக்கிட்டான். ஆமாம், தூதன் முன்னே போகிறான், வஸ்திரத்தை போட்டுக்கோ, குளிர்து வெளியேறினா அதையும் போர்த்துக்கிட்டான், பின்னே வானா பின்னாலேயே போகிறான். பின்னாலேயே போகிறதெல்லாம் இது தூதன் செய்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. இந்த தூக்கத்தில் நடக்கிற மாதிரி கனவு மாதிரி இருக்குது. இவனுக்கு என்ன நடக்குன்னே தெரில. ஒரு தரிசனம் காண, மெய்யன்றியாம் தரிசனம் காண்பது போல் நினைக்கிறான். முதலாம் காவலை கடக்கிறாங்க, அங்கே 2 போலீஸ்காரங்க. 2 காவலை கடக்கிறாங்க, அங்கே 2 போலீஸ்காரங்க. நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டைக்கு வர்றாங்க, பெரிய கதவு. அந்த கதவு தானாக திறக்குது, பெரிய கதவு. அதன் வழியாக புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போகிறாங்க. தூதன் அவனை விட்டு போயிட்டான், ஊருக்கு வெளியே கொண்டாந்து தெருவில் கொண்டு விட்டுட்டு போயிட்டார். அப்புறம்தான் பேதுருக்கு தெளிவே வருது. கிள்ளி பார்க்குறான், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கினாரே என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏரோதின் கைக்கு விடுதலை ஆக்கினார், இந்த யூதருடைய எண்ணங்களுக்கு அவன் ஸ்தோத்திரம் விடுவித்தார்.
அவன் தன்னை விடுவித்தான் தெரிஞ்ச உடனே மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் அங்கே தான் ஜெபம் பண்ணிட்டுருக்குறதுன்னு தெரியும். நேராக அங்கே ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகிறார். அங்கே போய் வாசல் கதவை தட்டுறார். கதவை தட்டினா அங்கே ரோதின்னு ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறான். அவள் ஓடி வந்து யார் கூப்பிட்றான்ட்டு மெதுவாக கதவை திறந்து எட்டி போய், ஏன்னா பயந்து அந்த நாட்களில் யார் வந்துடுவாங்கன்னு, கதவை லேசாக திறந்து பார்க்குறா. பார்த்தா பேதுரு வாசலுக்குன்னா நிற்கிறார். உடனே கதவை திறக்காமல் கதை பண்ணி ஓடி வந்து பேதுரு வெளியே நிற்கிறாரு, ஆமாம் பாஸ்டர் வெளியே நிற்கிறாரு, அப்போஸ்தலர் வந்துட்டாருங்கிறார். அப்போ என்ன நீ பிதற்றுகிறாய், யாருக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க, ஆண்டவரே பேதுருவை விடுவியும், இப்போதே கொண்டு வாரும், இங்கே கொண்டு வாரும், அற்புதம் செய்யணும் ஜெபிச்சிட்ருக்கிற ஆட்கள் கூட நம்பலை, நின்று பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்கிறார். இல்லை அவங்க தான் நிற்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க, அது அவருடைய தூதனாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேதுரு பின்னும் மெதுவாக தட்டிகிட்டே இருக்கிறாரு. கதவை திறந்தா அவனை பார்த்து கர்த்தர் தம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார்னு விசுவாசிக்கலை, பிரமித்தாங்களாம். ஆ, எங்கள் ஜெபத்துக்கும் அன்று பதில் தந்துட்டார் ஐயா. ப்ரேஸ் தி லார்ட், நீ பிரமித்து போகும் அளவுக்கு கர்த்தர் உன் ஜெபங்களுக்கு இப்போதே பதில் தருவாராக. நீ பிரமித்து போகும் அளவுக்கு, நீ அதனால தான் பவுல அப்போஸ்தலன் இந்த விஷயத்தை எழுதும்போது தான் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினச்சி பார்க்குறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுறோம், எப்படியாவது ஜெபம் கேட்கப்படும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைப்பதற்கும் நினைக்கிறோம், எப்படியாவது விடுதலையாக எங்கேயாவது பேதுரு தப்பிச்சு விடுவார் இப்படி நினைக்கிறோம். ஆனால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் அவரையே செபிக்கும் இடத்திற்கு பேதுருவை கொண்டு வந்துட்டார். பேதுரு வந்தோடனே எல்லாம் வாயில் கையை வச்சுட்டு அமைதியாக இருங்க, இப்போ நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. காவலேருந்து விடுதலை ஆக்கிட்டார். இந்த செய்தியை யாக்கோபுக்கும் அவன் சகோதரருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி வேறொரு இடத்திற்கு அவன் ரகசியமாக என்ன செஞ்சிட்டான், வேறொரு கொஞ்சம் பாதுகாப்பான இடத்திற்கு அவன் போயிட்டான். எங்கே போனான்னு சொல்லப்படலை, வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு, மறைவிடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தை அதே சமயம் நம்மளுக்கும் ஆண்டவர் தர்ற ஞானத்தின்படி அங்கே அவன் இருந்தால் நிச்சயமாக நிறைய நேர காவலர்கள் இங்கே தான் வருவாங்க, அவன் பிடிக்கப்படுவன் தெரிஞ்சு பாதுகாப்பான். அப்போ ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவளை பாதுகாத்தது ஒன்று இருக்குது. இயற்கையின்படியே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமும் நமக்கு நடக்கும். இயற்கை விதிகளுக்கு உட்பட்டும் நாம் செய்ய வேண்டியதை செய்யவும் கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். சரி, பொழுது விடிஞ்ச உடனே 18 வசனம், பேதுருவை குறித்து சேவலுக்கு உண்டான கலக்கம் கொஞ்சம், ஏன் எங்கப்பா போனா எங்கப்பா போனா, எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம், அப்படி அப்படி எல்லாம் கிடக்குது, எங்கப்பா போனா எங்கப்பா போனான்னு தேடுறாங்க, பயங்கர இது. ஏன்னா இவன் போயிட்டான்னா இவனை கொண்டுடுவாங்க. அவனை தேடியும் எங்கெல்லாம் தேடணும் அத்தனை இடத்தையும் தேடி பார்த்துட்டாங்க. அப்போ எங்கேயும் வந்திருப்பாங்க, இந்த ஜெபிக்கிற இடத்துக்கும் வந்திருப்பாங்க. காவற்காரில் விசாரணை செய்கிறாங்க, கொலை செய்யும்படி கட்டளை இட்டான். அப்போ அவன் அப்போ என்னாச்சு, 4 பேர் செத்து போயிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அப்போ பேதுரு காலை கொல்லப்படுறப்பெல்லாம் 4 பேர் கொல்லப்பட்டாங்க. பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே ஆமாம் ஸ்தோத்திரம் வாசம் பண்ணினான். யார் பின்பு ஏறது தான் அங்கே இல்லாமல் தோல்வி அடைஞ்சதுனால போயிட்டான். அந்த காலத்தில் ஏறது தீரியர் மேலும் சீதோனியர் மேலும் மிகவும் கோபமாக இருந்தாங்க. தங்கள் தேசம் ராஜாவின் தேசனால் போஷிக்கப்பட்டபடினால் அவள் ஒருமுனப்பட்டு இந்த ஏரோதனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாய் பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார். குறித்த நாளில் ஏரோது ராஜவசனம் தரிச்சிக்கிட்டு சிங்காசனத்தை உட்கார்ந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. யார் பிரசங்கம் பண்ணுற மாதிரி, இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுற மாதிரி, என்ன பிரசங்கம் பண்ணான்னு தெரில. அப்போது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம்னு சொன்னாங்களாம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். ஒருவேளை அவன் மனம் திரும்பினானோ என்னவோ, இந்த பேதுருவை விடுவித்தது அவன் மனதில் அவன் ஸ்தோத்திரம் தாக்கம் ஏற்படுத்தினதோ தெரில. 8 அதிகாரத்தில் இந்த மந்திரவாதி சீமோன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி அவன் விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனாலும் பிறகு பாவத்தை விட்டு ஓய்ந்து போகலைல்ல, பணத்தை வச்சு சாதிக்கலான்னு நினச்சான்ல, அதை மாதிரி ஒருவேளை ஏறுவது வாழ்க்கையில் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்குது. சரி, இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம். தேவனுக்கு மகிமை செலுத்தாதினால் கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரான்,
அடித்தார் அப்படிங்கிறத வேதேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டான். பவுலும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அங்கேருந்து மார்க்குன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு எருசலேமை விட்டு திரும்பி நினைச்சாங்க. வரணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 அதிகாரம் யாக்கோபு மரித்ததோடு ஆரம்பிக்கிறது, மார்க்குன்ற ஒரு புதிய விசுவாசி சேர்க்கப்பட்டதோடு முடிவடைகிறது. கர்த்தருடைய ஊழியம், ஒரு ஊழியன் மரித்து போனதினாலே ஊழியம் நின்று போகாது. கர்த்தர் இன்னொரு ஊழியரையும் எழுப்ப அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:12 அதிகாரத்தை பார்க்குறோம். 11 அதிகாரத்தில் பர்ணபாவினுடைய தான ஊழியத்தை குறித்து பார்க்குறோம். பர்ணபா சவுலை எவ்வளவாக அவர் மறுபடியுமாக அழைத்து கொண்டு வந்து தர்ம ஊழியத்தை செய்ய நிறைவேற்ற பயன்படுத்தினார் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது பஞ்சம், கொடிதான பஞ்சம் இருந்தபோது அவங்க என்ன செய்தாங்க, மற்றவங்க எல்லாம் மற்ற ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். இந்த நாளில் நம்ம பிறருக்கு உதவி செய்கிறதுல நம்முடையதான சபை நம்ம முன்னணியில் இருக்கணும். அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. அடுத்ததாக 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுரு சிறைச்சாலில் அடைப்பட்டதான அந்த சூழ்நிலை பார்க்குறோம். ஜனங்கள் என்ன செய்தாங்க, விசுவாசிகள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஜெபித்த போது என்ன நடந்துச்சு, தேவதூன் வந்தான், அவனுடையதான கையில் இருந்த விலங்குகள் கலண்டு போயிடுச்சு, கதவுகள் இருப்பு கதவுகள் திறவுண்டது. அவங்க என்ன செய்தாங்க, விசுவாசிகள் ஜெபிக்கிற இடத்துக்கு போனாங்க. அவங்களாம் ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க, சீஷர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பின்பதாக அவன் என்ன செய்தான், ஏரோது புழு புழுத்து செத்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இதனால் நம்ம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்டதான அற்புதங்களை கத்த செய்கிறான். இதனால் நம்ம ஜெபிப்போமா, தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பா இறக்கமும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வலமுள்ள தேவனே, இந்த வேளை காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே ஸ்தோத்திரமப்பா, பர்ணப்பாக்களை கத்தாவே இந்த நாட்களும் எழுப்பித்தாரும். இன்னும் அநேகரை அப்பா ஸ்தோத்திரம் அம்மேன் அப்பா உற்சாகப்படுத்தி அம்மேன் சோர்ந்து போயிருக்கிறவர்களை மறுபடியுமாய் தட்டி எழுப்பி ஊழியத்தில் பயன்படுத்தத்தக்கதான கிருபையை தந்து அப்பா எங்களை நீ பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் அம்மேன் அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் அநேகர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, அவர்களுக்காக நாங்கள் திறப்பிலிருந்து செபிக்கத்தக்கதான கிருபையை தாரும். அவன் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜனங்கள் ஜெபித்த போது அப்பா நீர் அம்மேனப்பா தேவதூதனை அனுப்பி சிறைச்சாலிருந்து அவனை விடுதலையாக்கி நீரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா, இன்றைக்கும் உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறப்ப, நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. தேவனே ஸ்தோத்திரமப்பா, இந்த நாளில் இப்படிப்பட்டதான பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாய் சென்று கொண்டு அநேகர் சிறைச்சாலையில் கிடக்கிறாங்கப்பா. அப்பா அவங்க சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. அவரெல்லாம் தேவனே இந்த வேளை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவதூதனை அனுப்பி நீர் விடுதலையாக்கும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறியத்தக்கதாக உடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.